இந்த மாய ஒலி, இதை நான் தொட்டே ஆகணும். ஜோலின் அந்த சூறாவளியில இருந்து இதயத்தை எடுத்தப்போ அவளோட உடம்புல பெரிய மாற்றமே ஏற்பட்டுச்சு. இந்த மின்னலோட சக்தியால அவளால சுலபமா சூறாவளிய அழிக்க முடிஞ்சது. காலத்தை கொஞ்சம் பின்னோக்கி பாப்போமா. சூரிய இனமும் மழை இனமும் பரம எதிரிகளா இருந்த சமயம். மழை வரும்போது சூரியன் இருக்க மாட்டாரு, சூரியன் வரும்போது மழை இருக்காது. ஆனா இந்த பகை சூரிய தேவியான ஹீலியாவுக்கும் மழை தேவன் பைரேனுக்கும் ஆன காதலை மட்டும் தடுக்கல, அவங்களுக்கு பிறந்தவதான் ஜோலின். இதனால ரெண்டு இனங்களுக்கும் மத்தியில பயங்கரமான போர் ஏற்பட்டுச்சு. ரெண்டு பேரும் அப்பாவைகளை காப்பாத்த போர்ல அவங்க உயிரையே தியாகம் பண்ணிட்டாங்க. தேவி, தயவு செய்து எந்திரீங்க, எங்களை விட்டு போயிடாதீங்க. நீ எங்களுக்கான நியாயத்தை கண்டிப்பா தேடி கொடுக்கணும். புரோட்டீசியா நடந்த எல்லாத்தையும் பார்த்து இளவரசி ஜோலினோட வளர்ப்பு தாயா மாறி அவளை பாதுகாத்துக்கிட்டு வந்தாங்க. ஜோலின் வளர்ந்து வந்தப்போ அவ அம்மா மாதிரி இல்லாம வித்தியாசமா இருந்ததால எல்லாருக்குமே சந்தேகம் ஏற்பட்டுச்சு. ஜோலின் உண்மையிலேயே தேவி ஹெலினாவோட மகதானா? எங்களுக்கு நம்பிக்கையே இல்லையே. இளவரசிக்கு இறந்து போன அவ அப்பாவோட சக்தி தான் அதிகமா இருக்குன்னு எனக்கு தெரியுது. ஜோலின் தேவியோட உண்மையான வாரிசுதான், கூர்ந்து கவனிச்சு பாருங்க. அப்போல இருந்து ஊர் மக்கள் ஜோலினையும் ஒரு பொக்கிஷம் போல பாதுகாத்து வந்தாங்க. ஜோலின் எப்பவுமே அவ அப்பா அம்மாவை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருந்தா. நீங்க என் அப்பா அம்மாவை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். உங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ரொம்ப நல்லவங்கம்மா. இன்னும் நிறைய சொல்லுங்க புரோட்டீசியா. அவளோட 18வது பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு பெரிய மழையும் சூறாவளியும் ஏற்பட்டுச்சு. ஜோலினோட சக்தி அதிகரிச்சது. மழை, எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும். அவளால சுலபமா மின்னலை வர வச்சு கட்டுப்படுத்தவும் முடிஞ்சது. ஈலியாவும் பைரேனும் சொன்ன அந்த சாபம் இப்ப உண்மையாகிட்டே வருதே. அரக்கி ஜோலின், ஒரு அரக்கி. இல்ல, நான் அரக்கி எல்லாம் கிடையாது. உனக்கு பைரேன் தேவனோட மழை சக்தி தான் அதிகமா இருக்கு. உன்னை நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். தயவு செய்து எல்லாருமே நான் சொல்றது கேளுங்க. எனக்கு ஏன் இந்த சக்தி இருக்குன்னு தெரியல. ஜோலின் ஒரு அப்பாவி, தயவு செய்து அவளை நம்புங்க. நீ இங்கே இருக்கணும்னா முதல்ல உனக்குள்ள இருக்கிற இந்த சக்திய நீ வெளியேத்தியே ஆகணும். ஜோலின் ஒத்துக்கிட்டாலும் ரொம்ப கவலைப்பட்டா. அவங்க புனித மரம் எரிஞ்சு அழிஞ்சு போனப்பதான் இந்த பிரச்சனையோட இன்னொரு கட்டம் ஆரம்பிச்சது. நம்ம புனித மரம், இதுவும் ஜோலினாலதான் ஆயிருக்கணும். இல்ல, அது செஞ்சதுனா இல்ல. நீ சூரிய இனத்தையே எதிர்க்க நினைக்கிறியா? இவளை விரட்டி அடிங்க. எந்த தப்பும் செய்யலனாலும் ஜோலினால அது நிரூபிக்கவே முடியல. அந்த நேரத்துல ஒரு பெரிய சூறாவளி காத்து ஒண்ணு வந்து ஜோலினா அது கூடவே அடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த சூறாவளிய உருவாக்கினது வேற யாரும் இல்ல, டைபூன் தான். பயப்படாதமா, நான் உன் அம்மாவோட நெருங்கிய நண்பன் தான். நெருங்கிய நண்பனா? இதோ ஈலியா எனக்கு கொடுத்த நட்பின் பரிசு இது. ஜோலின் அந்த மோதிரத்தை பார்த்து அதுல இருந்து சூரிய முத்திரைய பார்த்தப்போ ஒரு இனம் புரியாத தொடர்பை உணர்ந்தா. இப்போ எல்லாருமே உன்னை ஒதுக்கி இருக்கலாமா, ஆனா உனக்காக நான் இருக்கேன். என்ன உன்னோட அப்பா மாதிரி நீ நினைச்சுக்கோ ஜோலின். அதுக்கப்புறம் ஜோலின் அங்கேயே சூறாவளி கோட்டையிலேயே டைபூனோட அக்கறையிலேயே வளர்ந்து வந்தா. அது மட்டும் இல்ல, அவளோட வளர்ப்பு தந்தை இப்போ அவளோட சக்திய அதிகரிக்க பயிற்சியும் கொடுத்தாரு. ஜோலினோட திறன் வேகமா அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. அவ சீக்கிரமே டைபூன் சேனையோட படை தளபதியாவும் ஆயிட்டா.
நாளைக்கு உனக்கு ஒரு முக்கியமான அரசு வேலை ஒன்னு இருக்க போகுது. அதை செஞ்சு முடிக்க வேண்டியது உன்னோட கடமைமா? ஓ, உண்மையாவாப்பா? அடுத்த நாள் டைபூன் ஜோலின கூட்டிக்கிட்டு ஒரு வறண்ட பாலைவனத்துக்கு போனான். அங்க மக்கள் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க. நான் உங்க கஷ்டத்துல இருந்து உங்க எல்லாரையும் மீட்கிறேன். ஜோலின், உன்னோட சக்தியை காட்டு. ஜோலினால அப்பாவி மக்களை காயப்படுத்த முடியல, அதனால அவங்கள பயமுறுத்த மட்டும் செஞ்சா. அந்த எதுக்கும் உதவாத பலவீனமான மின்னல்களை பயன்படுத்தாது ஜோலின். அந்த கலவரத்துல அந்த சூறாவளிக்கு மத்தியில இருந்த வெளிச்சம் தான் அவளோட கவனத்தையே ஈர்த்துச்சு. ஒரு வழியா அந்த மொத்த பாலைவனமும் இப்போ டைபூனுக்கு சொந்தமாயிடுச்சு. அற்புதம் ஜோலின், உன்னை பயமுறுத்தி இருந்தா என்ன மன்னிச்சிருமா? ஆனா நான் அப்பாவிகளை காயப்படுத்த விரும்பலப்பா. நீ தன்னம்பிக்கையா இருக்கணும்னு தாம நான் உனக்கு உதவி செய்யறேன். உன்னை விரட்டி அடிச்சவங்கள பழி வாங்க வேண்டாமா? அப்போல இருந்து ஜோலின் இன்னும் கடுமையா பயிற்சி எடுத்துக்கிட்டா. திடீர்னு யாரோ அங்க அழற சத்தம் அவளுக்கு கேட்டுச்சு. என்னன்னு பாக்க போனா ஜோலின் அப்போதான் இருட்டான நிலவரையில காற்றின் தேவியான ஏரிஸ் அடைஞ்சி இருந்தத பார்த்தா. யாரு நீ? யாரு நீ? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் தான் ஏரிஸ், காற்றின் தேவி. என் அம்மாவும் அப்பாவும் ஒரு நாள் கோவத்துல என்ன திட்டாங்க, அதனால யோசிக்காம வீட்டு விட்டு வந்துட்டேன். அப்போதான் இந்த டைபூன் என்னோட நிலைமைய அவருக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு என்ன ஏமாத்தி தன்வசப்படுத்திக்கிட்டு என் கையாலேயே அம்மா அப்பாவை அழிக்க வச்சு காற்றின் ராஜ்யத்தையே கைப்பற்றிட்டான். நான் எவ்வளவு முயற்சி செஞ்சு பார்த்தேன், ஆனா என்னால ஒண்ணுமே முடியாம போயிடுச்சு. என்ன இங்க அடைச்சு வச்சுட்டான். டைபூனோட பேச்சை கேட்டு நீ ஏமாந்துராத, அவன் நல்லவனே கிடையாது. இல்ல, என் அப்பா அந்த மாதிரி கிடையாது. அவர் என்னைக்கும் தப்பு பண்ண மாட்டாரு. என்ன வெளியில விடு, நான் அதை உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன். சரி, நீ தப்பிக்க போய் சொல்றதா இருந்தா டைபூனோட ராஜ்யத்துல இருந்து நீ சுலபமா தப்பிக்கவே முடியாது, பாத்துக்கோ. இந்த அறைதான். டைபூன் எப்பவுமே இங்கதான் ரொம்ப நேரம் இருப்பான். கடவுளே, இந்த வெளிச்சம்! அப்போ இத திருடி என்ன மாட்டி விட்டது எல்லாமே டைபூன் தானா? ஆமா, டைபூன் சொல்ற எல்லாமே போய் தான். என் அப்பா அம்மா அவனை பத்தி என்கிட்ட கதையே சொல்லிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டைபூன் சூரிய தேவியான ஹீலியாவை தான் காதலிச்சான். ஆனா ஹீலியா தேவி பைரேன் தேவனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டாங்க. தேவி டைபூனோட விருப்பத்தை ஏத்துக்காம அவனை மறுத்ததால டைபூனுக்கு பெரிய அவமானம் ஏற்பட்டுருச்சு. அதனால அவ ரகசியமா ஹீலியாவோட அப்பாவுக்கு இவங்க காதல பத்தி மொட்டக்கடுதாசி எழுதிட்டானா. அதனாலயே ரெண்டு இனங்களுக்கும் மத்தியில பயங்கரமான போர் ஏற்பட்டுச்சு. அதனால ரெண்டு பக்கம் சேர்ந்த எல்லா அப்பாவிகளுக்கும் பேரழிவு ஏற்பட்டுச்சு. ஏதோ சத்தம் கேக்குதுன்னு டைபூன் ஆவேசமா எந்திரிச்சு வந்து பார்த்தப்போ ஏரிஸ் தப்பிச்சிருந்த தகவல் தெரிஞ்சது. சூறாவளி வருது, சீக்கிரமா போருக்கு தயாராகுங்க. யாருமே நீ சொல்றதை இங்க கேட்க மாட்டாங்க. உன்னை நம்பி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இந்த ராஜ்யத்தை நான் பாதுகாத்து என் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நியாயம் தேடி கொடுப்பேன். இளவரசி, உங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சா? அப்படியா, பார்க்கலாமா? ஜ
ஜோலியின் ரொம்ப தைரியமா அவளோட உடம்பால அந்த சூறாவளியை தடுத்தா. ஜோலீன், 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 ஐயோ இளவரசி, நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். ஜோலீன் உடனே அந்த சூறாவளியோட மையப்பகுதிக்கு போக பார்த்தா. இதுதானே நான் அன்னைக்கு பார்த்த வெளிச்சம். அவ உடனே சூறாவளிக்குள்ள குதிச்சுட்டா. அதுக்குள்ள காற்றின் அழுத்தம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஒரு பிரகாசமான வெளிச்சம் ஒண்ணு வந்து ஒரு வானவில் இதயம் அவ கண்ணுல பட்டுச்சு. இதுதான் அந்த சூறாவளியோட மையத்துல இருந்ததே. ஜோலின் அந்த சக்திய உள்வாங்கிக்கிட்டப்போ ஒரு அற்புதமான மாற்றம் அவளுக்குள்ள நடந்துச்சு. ஜோலின் அவளோட சக்திய வெளிப்படுத்தினா. உடனே அந்த சூறாவளிய அழிச்சுட்டா. டைஃபூன் விடாம அவளை தாக்கிக்கிட்டே இருந்தான். உன்னால என்ன அழிச்சிட முடியும்னு நினைக்கிறியா? நாங்க உனக்கு துணையா இருப்போம். எங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் இளவரசி. நாங்க எல்லாரும் சேர்ந்து இளவரசிக்கு உதவி செய்ய போறோம். நாங்களும் தான். அவங்க ரெண்டு இனங்களும் பகைய மறந்து ஒண்ணு சேர்ந்து டைஃபூன கடைசி வரைக்கும் ஒன்னா தாக்கினாங்க. நான் இந்த வெளிச்சத்தை திரும்ப கொண்டு வந்துட்டேன். எங்களை மன்னிச்சிருங்க இளவரசி. எங்க பிடிவாதத்தால ரெண்டு இனங்களுக்கும் மத்தியில வீண் பிரச்சனை தான். நம்ம முன்னோர்களோட பகையால வருங்கால சந்ததியினர்களை நாம கஷ்டப்பட வைக்க கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். எல்லாருக்குமே இப்ப உண்மை புரிஞ்சு போயிடுச்சு. இப்ப ஒன்னு சேர்ந்து அவங்க வன்மத்தையும் மறந்துட்டாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த புனித மரத்தை மறுபடியும் நட்டு வச்சு அதோட வெளிச்சத்தை மீட்டு கொண்டு வந்தாங்க. வாழ்த்துக்கள் மகளே, பெருமையா இருக்கு. இந்த வெளிச்சத்தோட சக்தியை தான் உனக்கு பரிசா கொடுக்கணும்னு நாங்க ரெண்டு பேரும் ஆசைப்பட்டோம். இதை நல்லா பயன்படுத்தி மகளே, எல்லாருக்கும் பாதுகாப்பா இருக்கணும். அப்பல இருந்து அந்த நிலத்துல எந்த சூறாவளியும் இருக்கல. ஜோலின் தொடர்ந்து அவ சக்தியை பயன்படுத்தி மழைய கட்டுப்படுத்தி மக்களோட விளைச்சலை காப்பாத்திக்க அவங்களுக்கு உதவி செஞ்சா. ஒரு குறிப்பிட்ட ராஜ்யத்துல அழகான பெண்களை பத்தி பேசும்போது கண்டிப்பா ஒருத்தரால அந்த ராஜ்யத்தோட இளவரசியான ஜோயிய பத்தி பேசாம இருக்க முடியாது. அவளுக்கு அரச பரம்பரைக்கே உரிய ஒரு அழகான லட்சணமான முகம் இருந்துச்சு. அவ கூந்தல் ஒரு நீரோடை மாதிரி அவ்வளோ அழகா இருக்கும். பாக்குறவங்களே ஆச்சரியப்படுவாங்க. ஆனா அவளோட அழகுக்கு நேர் மாறா அவளோட குணம் ரொம்ப திமிராவும் ஆணவத்தோடையும் இருந்துச்சு. சீக்கிரம் போங்க, அந்த ஏழைங்களை நான் பார்க்க விரும்பல. அவங்களை இங்கிருந்து கூட்டிட்டு போங்க. ஜோயிக்கு இந்த மாதிரி ஏழ்மையில அழுக்கான துணியை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களை பார்த்தாலே சுத்தமா பிடிக்காது. அதனால எல்லாருமே அவளுக்கு பயந்து மறைஞ்சு வாழ ஆரம்பிச்சாங்க. அப்போதான் ஒரு நாள் ஜோயிக்கு திடீர்னு உடம்பு ரொம்ப முடியாம படுத்துட்டா. எதையும் குடிக்கவோ சாப்பிடவும் முடியல. அவளோட அப்பா ராஜாவுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அவளை குணப்படுத்த அவரும் எல்லா வழிகளையும் முயற்சி செஞ்சு பார்த்துட்டாரு. கடைசியில இளவரசியோட நிலைமை கொஞ்சம் முன்னேற ஆரம்பிச்சது. ஆனா ஜோயிக்கு ஒரு காலத்துல இருந்த அந்த அழகான நீல கூந்தல் இப்போ கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடக்குது இது, என்னோட கூந்தல்! மெதுவா அவளோட கூந்தல் முழுசா உதிர்ந்து போய் அவ தலைய மொட்டையாயிடுச்சு. தன்னம்பிக்கையோட இருந்த அந்த ஜோயி இப்போ மனசொடைஞ்சு போய் தாழ்வு மனப்பான்மையோட வீட்டுக்குள்ளேயே அடங்கி போயிட்டா. இளவரசி போ இங்க இருந்து, யாருமே அறைக்குள்ள வரக்கூடாது. அவளோட கோலத்தை கண்ணாடியில பாத்துட்டு ஜோயிக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அவளால தாங்கிக்கவே முடியல. ஆமா, இது
அதுதான் சரி. நான் இந்த ராஜ்யத்தோட மிக சிறந்த அந்த மந்திரவாதிய போய் பாக்கணும். சிலாசால தான் என்னோட கூந்தல திரும்ப வளர வைக்க முடியும். அதனால அன்னைக்கு ராத்திரி எல்லாருமே தூங்கினதுக்கு அப்புறம் அவளோட மொட்டை தலைய யாரும் பார்க்காம அரண்மனையில இருந்து வெளியேறினான். ஜோயி ரகசியமா கோட்டையை விட்டு வெளியேறி மந்திரவாதிய பாக்க கிளம்பினான். மந்திரவாதியோட வீட்டுக்கு வந்த உடனே ஜோயிக்கு ஏதோ விசித்திரமா தோணுச்சு. ஒன்ன மாதிரி ஒரு மொட்டை இளவரசிக்கு என்கிட்ட இருந்து என்ன வேணும்? எனக்கு என்னோட முடி திரும்ப வளரணும். இவ்ளோ திமிராலாம் கேட்டா இங்க ஒண்ணும் நடக்காதுமா? தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. சரி, இப்போ யோசிக்கிறேன், என் கூட வா. சிலாஸ் ஜோயிய ஒரு அறைக்குள்ள கூட்டிக்கிட்டு போனான். அங்கதான் பலவிதமான போலி கூந்தல் வரிசையா அடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த பொய்யான முடி இளவரசிக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். எடுத்துக்கிறீங்களா? நான் இதையே எடுத்துக்கிறேன். இல்ல, அது வேணாம். அது நீங்க போட்டுக்கிட்டா அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். இல்ல, நான் இதுதான் வாங்க போறேன். என்ன ஒரு முட்டாள், இன்னைக்கு எனக்கு நல்ல லாபம் தான் நினைக்கிறேன். விடிய காலையில ஜோயி சந்தோஷமா அவளோட புது போலி முடிய போட்டுக்கிட்டு கிளம்பினான். அற்புதம் நடந்த மாதிரி அவ பாக்கவே இப்ப வேற மாதிரி இருந்தா. முன்ன விட இன்னும் அழகாயிட்டா. எவ்வளவு அழகா இருக்காங்க. ஒரு வானவில் மாதிரி பிரகாசமா ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு ஏழை பெண் கிழிஞ்சு போன தொப்பிய போட்டுக்கிட்டு எதிர்பாராத விதமா வந்து ஜோயிய மோதிட்டா. அப்போ அவ தொப்பியும் தவறி கீழே விழுந்துருச்சு. ஓ, மொட்டை தலையா நீ? என்ன மறைச்சிருங்க, என்னோட தொப்பிய மட்டும் திரும்ப கொடுத்துடுறீங்களா? நீ பாக்கவே இவ்ளோ அசிங்கமா இருக்க, அதுக்கப்புறம் எதுக்கு உன்னோட முகத்தை வெளியில காட்டுற? ஜோயி குறும்புத்தனமா அன்னைக்கு எல்லார்கிட்டயும் விளையாட ஆரம்பிச்சுட்டா. அப்போதான் அற்புதமான மாணிக்கக்கல் ஆரங்களை வித்துக்கிட்டு இருந்த ஒரு கடைக்காரன் கிட்ட போனா. இந்த மாணிக்கக்கல்லோட ஆரம் ரொம்ப அற்புதமானது. இந்த ஆரத்துக்கு ஈடா வேணா என் கூந்தல்ல ஒரு இழைய கொடுக்கட்டுமா? ஆனா அவ கூந்தல இழுத்த உடனே அவளை யாரும் பின்னாடி இருந்து தலையில ஓங்கி கொட்டினாங்க. அவளுக்கு தலைய சுத்திருச்சு. யார் அது? கோபம் வந்து ஜோயி அவளை பார்த்து அங்க கேலியா சிரிச்சிட்டு இருந்தவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக வேக வேகமா அங்கிருந்து ஓடி கிளம்பிட்டா. எனக்கு பயங்கரமா கோபமா வருது. என்னையே கொட்டுற அளவுக்கு இங்க யாருக்கு தைரியம் வந்திருக்கு? நீ யாருன்னு தேட வேண்டிய அவசியம் இல்ல, அது நானே தான். யாரு யாரு நீ? நான் லைரா. நீ வச்சிருக்கிறிய இந்த வானவில் கூந்தல், அது எனக்கு சொந்தமானது. என் விதி, அதுல சதி நடந்துருச்சு. இறந்தும் இந்த பூமியில இருந்து தப்பிக்க முடியாம இந்த கூந்தலோட நான் இணைஞ்சிட்டேன். யாராவது உதவ மாட்டாங்களான்னு காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணும் தெரியாது. இப்போ இந்த கூந்தல் எனக்கு சொந்தமானது. இங்க இருந்து போ. அடுத்த நாள் ஜோயி தொடர்ந்து சந்தோஷமா இருந்தா. போகாத, இன்னைக்கு நீ வெளியில போகாத. ஏதோ தப்பா நடக்க போகுது, நான் சொல்றது கேளு. சும்மா இருக்கறியா? சண்டையில ஜோயி வழக்கம் போல எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு துன்புறுத்திக்கிட்டே இருந்தா. ஜோயி அடுத்தவங்களை கேலி செய்யறத ரொம்பவே விரும்பி செஞ்சுகிட்டு இருந்தா. சுத்தி இருந்த எல்லாருமே ரொம்ப மன கஷ்டப்பட்டாங்க. அப்போதான் ஜோயி ஒரு ரவுடியான புரூனோவ தெரியாம இடிச்சுட்டா. உனக்கு நான் யாருன்னு தெரியுமா? நானு யாருன்னு தெரியுமா கண்ணு? அழகான கூந்தலா வச்சிருக்கேன், இத வித்தா நிறைய காசு கிடைக்கும்ல? இல்ல, இளவரசி மொட்டையா? அந்த வானவில் கூந்தல் போலியா? மக்கள் எல்லாருமே ஜோயிய சுத்தி நின்னு அவளை கேவலமா பாக்க ஆரம்பிச்சாங்க. அவ இத்தனை நாளா அழகி அப்படின்ற பேரை காப்பாத்தி வச்சிருந்தது எல்லாமே இப்ப எல்லாருக்கும் முன்னாடி காத்தோட கரைஞ்சு போயிடுச்சு. நான் அப்பவே சொன்னல, நீதான் என்னோட பேச்சு கேட்கவே இல்ல. எனக்கு உன் மனசு புரியுது, ஏன்னா நானும் இத அனுபவிச்சிருக்கேன். நான் உயிரோட இருந்தப்போ எனக்கு இந்த அற்புதமான வானவில் கூந்தல் தான் இருந்துச்சு. ஆனா என்னோட கணவருக்கு ஒரு நாள் ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சு.
அதனால நான் என்னோட கூந்தலை அந்த மந்திரவாதி சிலாஸ் கிட்ட வித்துட்டு அவரோட சிகிச்சைக்காக பணம் வாங்கினேன். ஆனா அவன் உடம்பு சரியில்லாம இத்தனை நாளா நடிச்சு என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்கா. அந்த பணத்தை வச்சு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கவும் தயாராயிட்டான். உன்ன மாதிரி அசிங்கமா இருக்கிற ஒருத்திக்கு என்னால புருஷனா இருக்க முடியாது. இங்க இருந்து வெளியில போ. மனசொடிஞ்சு போனதால நான் இந்த உலகத்தையே விட்டு போயிடலாம்னு முடிவெடுத்துட்டேன். ஆன்மாவுக்காக வருத்தப்பட்டா. என்னால உனக்கு உதவ முடியாது. என்னால எனக்கே உதவ முடியல. நீ மக்கள்லயும் அன்புலயும் மறுபடியும் நம்பிக்கைய வளர்த்துக்க நான் உனக்கு உதவி செய்யறேன். லைராவோட பேச்சு கேட்டு ஜோயி அவகிட்ட இருந்த பணத்தை வச்சு மந்திரவாதி கிட்ட இருந்த எல்லா போலி கூந்தல்களையும் வாங்கிட்டு வந்துட்டா. அத இப்போ உடம்புக்கு ரொம்ப முடியாம இருந்தவங்க, அவங்க முடிய சுத்தமா இழந்தவங்க அப்படின்னு எல்லாருக்குமே கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தினா. நீ உண்மையிலேயே ரொம்ப நல்ல மனசுள்ள பொண்ணுமா. உனக்கு இந்த வானவில் கூந்தல் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, உன் மனசு தங்கும். அந்த தாத்தா சொன்னதை கேட்டு ஜோயி இதுக்கு முன்னாடி செஞ்ச விஷயங்களை நினைச்சு பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டா. அதனால இனிமே தன்னை மாத்திக்கணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டா. ஒருத்தரோட மனசுக்குள்ளதான் அழகு இருக்குன்றத இன்னைக்கு நான் ஓ மூலியமா புரிஞ்சுகிட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. சரி இப்ப சொல்லு, உனக்காக நான் என்ன உதவிய செய்யணும்? லைரா ஜோயிய அவ வாழ்ந்துகிட்டு இருந்த வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனா. அங்க அவ போனதுக்கு அப்புறம் எதுவும் மாறலன்றத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுதா. அதனால சோகத்துல மூழ்கி போன டைசன் குடி கெட்ட பழக்கங்கள் அப்படின்னு அடிமையாயி இப்போ இந்த நிலைமையில இருக்கான். அவனோட இறந்து போன மனைவி மாதிரியே வானவில் கூந்தலோட அங்க வந்த ஜோயிய தெகிச்சு போய் பார்த்தான். இவனை கொன்னரு ஜோயி, விடாத. நிறுத்து, பேசு பேசு லைரா. உன் மனசுக்குள்ள இருக்கிறத சொல்லிரு. உன்னோட வார்த்தைகளை நான் இவனுக்கு சொல்றேன். நான் உன்னை எவ்வளவு காதலிச்சேன், ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டல. நீ ஒரு துரோகி, வாழவே தகுதி இல்லாதவன். என்ன மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். உன்னை இழந்ததை நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன். காலத்துக்கு உன்னையே நினைச்சு வாழவும் நான் தயாரா இருக்கேன். ஒரு வழியா லைரா அவளோட வெறுப்ப விட்டு கொடுத்துட்டா. இனி அவளோட மனசுக்குள்ள எந்த ஒரு பாரமும் இருக்கல. ரொம்ப ரொம்ப நன்றி. இத உனக்கே நான் திரும்ப கொடுத்துடுறேன். இந்த கூந்தல் அதோட உண்மையான சொந்தக்காரங்க கிட்ட இருக்கிறதுதான் சரி. அவளோட கருணைக்கு நன்றி சொல்ற விதமா லைரா அவளோட வானவில் கூந்தல்ல பாதிய ஜோயிக்கு கொடுத்துட்டா. இப்போ ரெண்டு பேர்கிட்டயும் வானவில் கூந்தல் இருந்துச்சு, ஆனா பாதி பாதி. இது உண்மையான கூந்தல். ஜோயி இப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டா. அவகிட்ட இப்ப இருந்ததை வச்சு திருப்தி அடைஞ்சா. மொட்டை தலையோ இல்ல பாதி முடியோ, ஜோயி எப்பவுமே எல்லாராலையும் நேசிக்கப்படுற ஒரு இளவரசியா இருந்தா. இந்த கதை இங்கே முடியுது. ஓவா ஃபேரி டேல்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரி அற்புதமான கதைகளை பார்த்து ரசிங்க.